அப்போ அனுபவிப்பவனுக்கு என்னதான் வேலை இருக்குது? ஒரு அனுபவிப்பவனுக்கு என்னதான் வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனுபவம் சார்ந்த புற வேலைகள் இருக்குது. அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுற வேலை இல்லை. நல்லா நான் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த கோவத்தை நிர்வாகம் பண்ணுற வேலை நமக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த கோவத்துக்கு காரணமான புற சூழ்நிலையை நம்ம தான் நிர்வாகம் பண்ணணும். அது எப்படி நிர்வாகம் பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும். நீங்கள் கோவத்தை நிர்வாகம் பண்ணும்போது தான் கோவத்தை வெளிப்படுத்துவீங்க. நம்மளை அறியாமல் கோவமாக டென்ஷன் ஆகிறது, நம்ம கோவத்தில் வந்து நம்மளை அறியாமல் பேசிடுறது, எல்லாமே என்ன கோவத்தை நிர்வாகம் பண்ணும்போது தான் நடக்கும். அப்படி பேசிட்டா கூட ஓகே, நீங்கள் கோவத்தை நிர்வாகம் பண்ணாமல் அதுக்கான சூழ்நிலை என்னவோ அங்கே தான் வேலை இருக்குது, புறத்தில் தான் நமக்கு வேலை இருக்குது. எப்பயுமே அனுபவிப்பவனுக்கு அனுபவம் சார்ந்த எந்த வேலையும் இல்லை சார். அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுற எந்த வேலையும் இல்லை, அனுபவம் சார்ந்த புற வேலைகள் தான் இருக்குது. இது ஒரு ஈஸி எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இந்த இடம் புரியலங்கும் போது ஈஸி எக்ஸாம்பிள். ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி, நான் முன்னாடி போய் நிற்கிறேன். இந்த கண்ணாடி தான் வந்து மனசு, நான் வந்து புறம்னு வச்சுக்கேன். இப்போ இது கண்ணாடியில் பிரதிபலிக்குது, அது அனுபவம், இது அனுபவிப்புன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுற வேலை இருக்கா? கண்ணாடியில் என் மூஞ்சி தெரியுது, நான் சீப்பெடுத்து கண்ணாடி இருக்கிற முடிக்கு நான் சீவணுமா? கண்ணாடி இருக்கிற உருவத்துக்கு பவுடர் அடிக்கணுமா? பொட்டு வைக்கணுமா? சேவ் பண்ணணுமா? ஒன்றுமே கிடையாது, பண்ணவும் முடியாது. ஆனால் அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? வெளியில் நான் வேலை செஞ்சுக்கலாம், என் தலையை சீவிக்கலாம், என்ன மேக்கப் பண்ணுமோ பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அனுபவிப்பவனுக்கு அனுபவம் சார்ந்த புற வேலைகள் தான் இருக்குது. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கோவம் வந்தாலும் சரி, பயம் வருதா, எச்சரிக்கையோடு இருக்கலாம். ஒரு இருட்டில் போகிறீங்க, பயங்கிற அனுபவம் ஏற்படுது, உள்ள பயமாக இருக்குது, பயப்படக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, அது அப்படி தான் வரும். டார்ச் லைட் எடுத்துக்கலாம், ஒரு தறி எடுத்துக்கலாம், வெளியில் அதுக்கு என்ன வேலைன்னு பார்க்கணும். இதுதான் நம்ம ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய வேலை. இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அனுபவத்தையும் அனுபவிப்புன்னு பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமை, இதை பிரிக்கவே முடியாது. இது எப்படி சொல்லணும்னா, ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி. ஒரு காயின் எடுத்துகிட்டோம்னு வச்சிங்களேன், இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வந்து பொம்மை இருக்குது, ஒரு பக்கம் ₹2 காயின், ரெண்டுன்னு போட்டிருக்கு. ரெண்டு இதை பிரிக்க முடியுமா? பிரித்தா பொருளே இருக்காது, பிரிக்கவே முடியாது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு முழுமையாக இருக்குது. முழுமையாக இருக்கும்போது இந்த பிரமாணத்தை தடையே ஏற்படாது. முழுமையாக இருக்கும்போது இந்த சுதந்திரமான இயக்கத்தில் எப்பயுமே தடையே ஏற்படாது. முழுமை அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் வைக்கலாம்? ஒரு உதாரணம், முழுமை எப்பவுமே ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும். இது ஒரு முழுமைன்னு சொல்லலாமா? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், உங்கள் மனசில் பதியுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு முழுமைன்னு வைக்கலாம். இது மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி வந்ததுனால இது யார் மகிழ்பவனாக இருக்குது, இது அனுபவம், இது அனுபவிப்பவன் அப்படின்னு வைக்கலாமா? ரெண்டுமே நம்ம பிரிக்கவே முடியாது. ஆனால் இது துன்பம்னு வச்சுங்க, இது யார்? துன்பப்படுபவன். இது இன்பமாக இருக்கும்போது இன்பத்தை அனுபவிப்பவன், துன்பம் இருக்கும்போது துன்பப்படுபவன். இந்த துன்பப்படுபவனுக்கு இந்த துன்பம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? முரண்பாடாயிடும். அதாவது இது ரெண்டும் சேர்ந்தது தான் முழுமை. இந்த முழுமையில் ஃப்ராக்ஷன் ஆகுது. இது துன்பம், இது துன்பப்படுபவன். இந்த துன்பப்படுபவனுக்கு இந்த துன்பம் பிடிக்கலன்னு வச்சுங்க, இப்படி ஆகிடுவான். இப்படி ஆகிட்டான்னா முழுமையாக இருக்கு. நீங்கள் போராடலைன்னா உங்கள் துன்பம் வந்து இப்படி போயிடும், கூட்டிகிட்டே போயிடுதா? போராடினீங்கன்னா என்ன ஆகும்? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் போகுதா? பாருங்கள் இப்படி நின்றுக்கும். நீங்கள் எப்பெல்லாம் இந்த எண்ணம் பிடிக்கலை, இந்த அனுபவம் பிடிக்கலன்னீங்கன்னா நீங்கள் அதுவாக மட்டும்தான் இருப்பீங்க. ஆனால் இது ஒன்றும் பண்ண முடியாது, அது இயற்கை தான் அப்படின்னு நாங்கள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும். ஃபிசிக்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, இது ரன்னிங் ஸ்டோன் நோ மாஸா இதுன்னு சொல்லுவாங்களே. எஸ், அதாவது ஓடும் கல்லுக்கு எடை இருக்காது. ஓடும் கல்லுக்கு எடை இருக்காதுன்னு சொல்லுவாங்க, உருண்டோடும் கல்லுக்கு எடை இருக்காது. இப்போ காரே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகும்போது தான் ஃபஸ்ட் கியரில் போவோம், அப்போ வந்து ஃபோர்ஸ் அதிகமாக வேணும். Second gear, third gear la போயும்போது force கம்மியிலே ஆகும் ஈஸியா ஓடிடும் அது மாதிரி எப்பல்லாம் நீங்க உங்க மனசு இயல்பா விட்டுட்டீங்கனா எல்லாமே தோன்றி மறைய கூடிய எண்ணங்களாக பிரவாகமா இருக்கும்போது அது ஒரு மனபாரத்தை கொடுக்காது எல்லாமே ஈஸி ஃப்ளோவா இருக்கும் இந்த சேரை வெச்சிங்க இது வந்து கீழ வீல்ல நிச்சீங்க இழுத்தா வருமா வராது கஷ்டம் அதாவது விசை அதிகமா நம்ம கொடுக்கணும் வீல் வெச்சிட்டோம்னா இப்படினா வேண்டாம் ஈஸியா மூவ் ஆகும் நம்முடைய புரிதல் தான் நம்முடைய உணர்வுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வீல் நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அங்க ஒண்ணு நமக்கு வேலையே இல்லன்னு புரிஞ்சிட்டே என்ன ஆடுங்க எல்லா உணர்வுமே ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும்போது என்ன ஆகும் பாரம் இல்லாம நாம இருப்போம் சுமை இல்லாம ஒரு வேலையை செய்ய முடியும் மன பாரம்ங்கிறது என்னங்க இந்த மன அழுத்தம் மன பாரம்ங்கிறது என்னன்னா நம்ம எதிர்பார்ப்புக்கும் நம்முடைய விருப்பத்திற்கும் நிகழ்வுக்கும் நடக்கக்கூடிய முரண்பாடு தானே அது அப்படிதான் இருக்கும் நேச்சர்னு எடுத்துக்கும்போது விருப்பப்பட்ட நிலைக்கு நம்ம உள்ள இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கனா எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் துன்பையில இது மனசுல நமக்கு வந்து எப்ப நாம வந்து இது வேணும் இது வேணாங்கற நிலை தாண்டி இது இயற்கை அப்படினா முடிவுக்கு வரமோ அப்ப என்ன ஆடுங்க அங்க துன்பங்கறதுக்கு துன்பமும் நிலைக்காது உண்மையிலே இன்பமும் நிலைக்காது எல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு உணர்வு சொல்லுங்க